நான் பகவான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். யார் ப்ராப்பர்ட்டினாக்கு சொத்து நம்ம சொல்ல என்னுடைய சொத்து இந்த வீடு என் சொத்து சொல்லல இது ஒரு வீடு என் சொத்து அந்த தெருவில் இருக்கிறது என் சொத்து அது ப்ராப்பர்ட்டி. கிருஷ்ணா வந்து ப்ராப்பர்ட்டி ஆயிடுவாராம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியலி இம்பவரிஷ் மெட்டீரியல் என்ன பௌதிகமாக இம்பவரிஷ்டன்னாக்கா ஒன்றுமே இல்லாமல் போயிருக்க. இது கொஞ்சம் நன்றாக நீங்கள் கவனிக்கணுமா? யாராருக்கு பௌதிக உலகத்தில் எந்த விதமான சொத்து இல்லையோ அவங்களுடைய சொத்து யாரு? கிருஷ்ணா. புரியுதா? ஐயோ நான் போயிட்டாலும் ஒரு ரெண்டு வீடு இருக்கணும், என் மனைவிக்கு என் பையனுக்கு என் சொத்து நிறைய வச்சுட்டு போகணும் நான், அப்போ தான் அவங்களெலாம் என்ன திட்ட மாட்டாங்கோ இல்லையா? யாராருக்கு இந்த சொத்து மேலே ஆசை இருக்கும், பௌதிக பொருள் சொத்து மேலே ஆசை இருக்கோ அவங்களுக்கு கிருஷ்ணா சொத்துவாக மாறவே மாட்டார். சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி என்று நம்மளுக்கு ஏதாவது சொந்த வீடு இருந்தால் அது விற்று விற்க வேண்டாம், அது பணத்தை தாத தர்மம் பண்ண வேண்டாம், அது வேறு ஒன்று இருக்கான். சொல்கிறது புரியுது? ஐயோ இவர் இப்படி சொல்கிறார், என் இந்த வீடு நாளைக்கு நான் யாருக்காவது கொடுத்துட்றேன்னு சொல்லாதீங்க, யாராவது பிராமரை கூப்பிட்டு அவர் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக, யாராருக்கு பௌதிக உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் சொத்தாக இருக்கின்றதோ அவங்களுக்கு கிருஷ்ணா சொத்துவாக மாற மாட்டார். சொத்து என்றால் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சொத்து என்ன பையனுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி. சொத்து என்றால் அதில் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கணும். ஒன்று சொல்ல புரியுது, கம்ப்ளீட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் அது மேலே நம்மளுக்கு கர்வம் கூட இருக்கும், அகந்தை கூட இருக்கும். ஆஹா இது எந்த இந்த வீடு எந்த ஐயா, நான் எது வேணாலும் பண்ணுவேன். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டாக இந்த வீட்டில் யார் யார் பற்றினும் இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் ஒரு சுவிட்சர்லாண்டு போயிட்டார், ஒரு லண்டன் போயிட்டார், ஒரு அமெரிக்கா போயிட்டார், அந்த மாதிரி இங்கே வரவுலன்னு அந்த மாதிரி இருக்கணும். இந்த வீடு அந்த மாதிரி வீடு என் வீடு சொல்கிறது புரியுதுங்களா? அவங்களுக்கு கம்ப்ளீட் அதிகாரமும் இருக்கணும், அகந்தையும் இருக்கணும். அதுதான் சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி. சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி எழுதுவாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அந்த வீட்டை வருகிற வாடகை மட்டும்தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கணும். அது அவங்களுக்கு சொத்தாக இருக்காது, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, சொத்தை அது பணமாக மாற்ற முடியாது, இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? அவங்க விற்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்க ஆஃப் ஸ்பிரிங்கில் எக்ஸ் நெக்ஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இது சொத்து. யாரால் கிருஷ்ண பாவத்துக்கு வராங்களோ அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஐயோ என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் என்னுடைய பக்தன் என்னை கண்ட்ரோல் பண்ணுவான். சொல்கிறா இல்லையா? வைகுண்டத்துக்கு போகிறதுக்கே அவருக்கு வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? யார் வைகுண்டத்துக்கு போனா? யாரும் துர்வாஸ் மகாமுனி அங்கே போயிட்டு வைகுண்டத்திலே விஷ்ணுவை கேட்டுக்கிட்டு இருக்கிறார், ஐயா நீ தான் காப்பான, உன் சுதர்சன் சக்கரம் என் பின்னால் வருது. அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு கூட சக்தி இருக்குது, ஆனால் அங்கே இருக்க முடியாது, வசிக்க முடியாது அவர். ஆனால் அது வரல இந்த சுதர்சன் சக்கரம் இது பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் விஷ்ணு என்ன சொல்கிறாரு அது அவர்கிட்ட, துர்வாஸ் மகாமுனி கிட்ட, ஐயோ அந்த சுதர்சன் சக்கரம் என் பேச்சு கூட கேட்காது ஐயா, என்னுடைய பக்தர்களுடைய பேச்சு தான் கேட்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? அவங்களுக்கு குந்தி தேவனுடைய ரியலைசேஷன்ஸ் பாருங்கள், யாரார் இது என் சொத்து என் சொத்து அது சொல்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் அது மேலே அகங்காரமும் இருக்குது, அதிகாரமும் இருக்கு. அது இருக்கிற வரலும் கிருஷ்ணா உடைய கருணையை நம்மளால் பெற முடியாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் மேலே பற்று இல்லாமல் பகவான் மேலே பற்று இருந்தால் பகவானை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பகவானை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை,
இருந்தாலும் பகவான் நம்ம சொல்ல சொல்லலாம் ஏத்துக்குவார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படி என்று ஒரு பக்தன் பகவானுக்கு விருத்தமாக எந்த கோரிக்கை வச்சுக்க மாட்டான். அப்ப அவனே வந்து கிருஷ்ண பாவத்தில் இல்லை, ஸ்வபாவத்தில் இருக்கின்றாள். இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே, மை ஒபீசன்சஸ் ஆர் அன்டு யூ ஹூ ஆர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியலி இம்பவரிஷ்ட். அதனால தான் நம்ம இந்த பௌதிக பொருள் மேலே அதிகமான பற்றி வைக்கக்கூடாது. இருக்கிறதுலையே நம்மளுடைய காலத்தை ஓட்டணும். நம்ம காலத்தை எதற்காக ஓட்டணும்? அது காலத்தை ஓட்டணும்னு நான் சொன்னேன். அது இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு ஸ்வதர்மம் தெரியும், நம்மளுக்கு ஒரு ஸ்வபாவம்ன்றது ஒன்று இருக்கு. இந்த ஸ்வபாவம் கிருஷ்ண பாவம் வரலும் மாறி வரலும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நம்மளுடைய கடமைகளும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை என்னைக்கு ஸ்வபாவம் என்னது கிருஷ்ண பாவத்துக்கு போகுதோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுவோம். அனன்யா சிந்தை எந்தோமா ஏ ஜனா பரிபாசத்தை தேஷாம் நித்யாபயுக்தானாம் யோகம். இது எல்லாம் நம்ம ரியலாக ரியலைஸ் பண்ணணும், நம்ம காணணும். அவர் தான் தத்துவதர்சி. யார் யார் ஸ்வபாவ ஸ்வபாவம்னாக்க இன்னொரு அர்த்தம் செல்ஃப் மோட்டிவேஷன் கூட இருக்கும், ஸ்வயம் நோக்கம் கூட இருக்கும். அவங்க ஸ்வபாவம்னு சொல்லணும். என்னுடைய ஸ்வபாவம் இப்படி தான், சொன்ன பேசி கேட்கவே மாட்டேன், அதுதான் உன்னுடைய ஸ்வபாவம். அதே கிருஷ்ணபாவத்துக்கு வந்தால் ஐயோ நான் தாசானு தாசானு தாசா, நீங்கள் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்களா நான் சொல்கிறேன். நம்ம ஸ்வபாவத்தில் இருந்து கிருஷ்ண பாவத்தில் வர வரலும் நம்ம கடமைகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு அத்தோடு என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்வதர்மம், நம்மளுடைய சாதனை. சாதனை மட்டும் என்றைக்கு விடவே கூடாதா? சாகர வரலும் சாதனை இருக்கணும். நான் பெரிய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகிட்டேன், எனக்கு 10,000 பேர் சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கி நான் சாண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கக்கூடாதா? சாதனைன்றது எப்படும் இந்த பௌதிக உடலில் இருக்கிறவர்களும் சாதனைன்றது பண்ண முடியாது, அது பண்ணாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய கடமை என்ன? ஸ்வபாவத்தில் இருந்து கிருஷ்ண பாவத்துக்கு வரணும். கிருஷ்ண பாவத்துக்கு வந்துட்டால் கிருஷ்ணரை எல்லாம் பார்க்கணும். நமக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்கவே இருக்காது, நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ தான் நமக்கு தெரியும், ஆஹா எவ்ரி திங் இஸ் டன் பை கிருஷ்ணா. அகங்கார விமூடாத்ம கட்டாகம் இட்டு மஞ்சள். அகங்காரம் இருக்கிறவர்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நான் தான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன். அந்த அகந்தை போயிட்டாக்க ஸ்வபாவம் போயிடுச்சு. அவர் கிருஷ்ண பாவத்துக்கு வந்துட்டாக்க கிருஷ்ணர் தான் பண்ணார், கிருஷ்ணர் தான் பண்ணார், கிருஷ்ணர் தான் பண்ணார். கிருஷ்ணர் தான் பண்ணுறாரு என்று நம்ம நினைக்கிற போது வேறு இன்னொன்று பண்ண மாட்டோம். அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த கிருஷ்ணர் தான் பண்ணார், கிருஷ்ணர் தான் அனுமதி கொடுத்தாரு ஸ்ரீனுவே லோக வந்து அடிக்க சொல்லி. எது வரலும் நம்ம அடுத்த மேலே தவறுகள் சொல்லிட்டு இருக்கின்றோமோ அது வரலும் நம்ம எதில் இருக்கிறோம்? ஸ்வபாவத்தில் தான் இருக்கிறோம். கிருஷ்ண பாவத்துக்கு வரல, நம்ம சாதனை ஒன்றும் சரியாயில்லை. புரியுதுங்களா? இந்த நோட்ஸ் கூட எழுத முடிக்கல உங்களால். நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணாவுக்கு ஆப்ளிகேஷனாக மாறும், அவருக்கு இது கடமையாக மாறும். யாரும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள் மேலே பற்று இல்லாமல் பற்றில் பகவான் மேலே வச்சிருக்கின்றார்களோ அவங்களுக்கு பகவானுக்கு கடமை ஆகிவிடும். அவங்கள பார்க்கணும், அவங்களோட யோகக்ஷேமம் பார்க்கறது. அப்படி இருந்தவர் யார் தெரியுமா? யாரோ சைத்தன்ய சட்டாமிரத்தினே தன்னுடைய வீட்டுக்காக ஒன்றும் பண்ணவே மாட்டார். அவங்க குழந்தை இருக்கு, வைஃப் இருக்குது, எல்லோரும் இருக்காங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியாக கூட இருக்காங்க. அவரு பார்க்கலாம், அவருக்கு ஒரு பிஸ்னஸ்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் இல்லை. ஆனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துட்டே இருக்கான்.
சைத்தன்ய சட்டாமிர்தத்தில் ஸ்ரீவாச பண்டிதர். அவங்க வீட்டில் டெய்லி சைத்தன்ய மகாபிரபு போயிட்டு டான்ஸ் கீன்ஸ் பாட்டு கீட்டு எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க ரூம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் அவங்க பிள்ளை கூட இறந்துடுவாங்க. அப்பப்படுது ஓடிட்டே இருக்கும். அவர் சொல்லுவார், ஏய் யாரும் அழுகக்கூடாது, கத்தக்கூடாது, சைத்தன்ய மகாபிரபுக்கு டெஸ்டப் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவருக்கு தெரியும், சைத்தன்ய மகாபிரபுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த உலகத்திலே ஒவ்வொருத்த கழுத மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். எதற்காக? அந்த ஸ்வபாவம், அவங்களோட அகந்தை, அந்த அகந்தை போகட்டுறதுக்காக தான், அகற்றத்துக்காக தான் கிருஷ்ணா அவங்களை அந்த மாதிரி வேலை மேலே வேலை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கார். யார் இந்த ஸ்வபாவத்தை கிருஷ்ண பாவத்தை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை, அவங்களுக்கு நஷ்டங்கள் இல்லை, அவங்களுக்கு சுகங்களும் இல்லை, லாபங்களும் இல்லை, எல்லாம் சமம். வித்யா விநய சம்பன்னே பிராமண கவிஹஸ்தினி சுமிச்சேன சுபாக்கேச்ச பண்டிதா சமதர்சன. இப்போ நான் சொல்கிறதுல என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்குவோம். ஒரு ரஃப் ஐடியாவில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இஸ்கான் என்றாலே இஸ்கான் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, ஸ்வதர்மம் பண்ணணும். ஸ்வதர்ம தான் சாதனை, சாதனை தான் ஸ்வதர்மத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் சாதனை. அது எதுக்காக பண்ணுறோம், நம்ம ஸ்வபாவத்தை மாற்றுறதுக்காக. நம்ம ஸ்வபாவத்தை கட்ட எண்ணங்கள் கட்ட வழியில் இருக்கும், அதில் இருந்து கிருஷ்ண பாவத்தை பேர் தான் நம்ம பே இஸ்கான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கொடுத்ததுக்காக தான் நம்மளுடைய பர்சனல் பாவமே மாறும். கிருஷ்ண பாவத்தை பண்ண காரணம் நம்ம எதுக்காக கிருஷ்ண பாவத்துக்கு வரணும், நம்மளெல்லாம் கிருஷ்ணனுடைய அம்சம், அதனால தான் கிருஷ்ண பாவத்துக்கு வரணும். அது வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்துக்கு பண்ணுறது இந்த உலகத்துக்கு தான், நல்லது கெடுதல் இந்த உலகத்துக்கு தான், நல்லது கெடுதல் இந்த உலகம். அதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா, நல்லது கெடுதல் இந்த உலகம், லாபம் நஷ்டம் இந்த உலகம், இந்த உலகம் லாபம் நஷ்டம், இந்த உலகம் கஷ்டம் சுகம், இதெல்லாம் நல்லது கெடுதல். நான் முதல் சொல்வது நல்லது கெடுதல் இந்த உலகம். இந்த உலகத்திலே சொல்லுங்க, இந்த உலகத்திலே கஷ்டம் சுகம் நல்லது கெடுதல், இந்த உலகத்திலே நல்லது கெடுதல் ரெண்டுமே ரெண்டுமே கெடுதல் தான். இது ஒன்று கூட நீங்கள் மறக்கவே கூடாது, அதுதான் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பௌதிக உலகத்திலே நீ நினைக்கிற இது நல்லது என்று நிச்சயமாக நல்லதில்லை. எல்லோரும் நினச்சாங்க மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாக்கா இந்தியாவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நினச்சாங்களோ இல்லையோ, ஏ டு யூசர் சொல்லிட்டு இருந்தோம். அவன் வந்தது என்ன, இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அந்த வேலை ஏறிச்சு, இந்த வேலை ஏறிச்சு, இந்த வேலை ஏறிச்சு, இந்த வேலை ஏறிச்சு, இந்த மேலே எல்லாம் கூட ஏற்போம் இல்லையா. நல்லது கெடுதல் இப்போ காங்கிரஸ் இருந்தாலும் இதே கதி தான், பிஜேபி இருந்தாலும் இதே கதி தான், நல்லது பிஜேபி நல்லது நம்ம நினைக்கிறோம், காங்கிரஸ் கெடுதல். ஆனால் நல்லது கெடுதல் ரெண்டுமே கெடுதல். காரணம் நல்லது கெட்டது ரெண்டுமே கெடுதல், காரணம் ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டுத்துல என்ன இல்லை, கிருஷ்ண பாவனை இல்லை, கிருஷ்ண பாவனை இல்லை. கிருஷ்ண பாவனையில் இல்லை என்றால் நல்லதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அது கெடுதல்லாம், அது நல்லா புரிஞ்சுக்கணுமா. லாபம் நஷ்டம் எல்லாம் ஒன்றுதான் புரியுங்களா. அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லோரும் நம்ம பாவத்திலேருந்து கிருஷ்ண பாவத்துக்கு வரணும். அதனால ஃபஸ்ட் கிளாஸை சாகணும்.